وصحبه أجمعين. وما توفيقي إلا بالله، لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. புனிதம் நிறைந்த இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராத்திபத்துல் ஜலாலியாவின் மலேசிய திருநாட்டின் பிரதான ஹலீஃபா பனைக்குளம் பாபா என்று எல்லோராலும் கண்ணியத்தோடு அழைக்கப்படுகின்ற இறைநேச செல்வர் அவர்களின் அருமை புதல்வர் மௌலானா மௌலவி அல்லாமா ஹிம்யானுல்லா பாகவி ஹலரத் பெருந்தகை அவர்களே, மேடையிலே வீற்றிருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, அவையிலே அமர்ந்துள்ள அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்பு மிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மை எல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். மாநபியின் மாண்புகள் என்கின்ற தலைப்பின் கீழ் ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு மத்தியிலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று விளைகின்றேன். மலருக்கு அழகுண்டு, நிலவுக்கு அழகுண்டு, விண்மீனுக்கும் அழகுண்டு, அழகுக்கு அழகுண்டா? உண்டு. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அழகுக்கே அழகு சேர்ப்பவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பொருளின் அழகு அந்த பொருளில் மட்டும் இல்லை, பார்க்கும் கண்களிலும் இருக்கிறது. ஆகவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹலரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்த பார்வை வேறு, அபூஜஹல் பார்த்த பார்வை வேறு, அன்றைக்கு சஹாபிகள் பார்த்த பார்வை வேறு, இன்றைக்கு சிலர் பார்க்கின்ற பார்வை வேறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகுக்கு அழகு சேர்க்கிறார்கள். ஆகவேதான் ஜாபிர் புன சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் வாளை போன்று பிரகாசிக்குமா? ஜாபிர் புன சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், இல்லை, மிஸ்ல ஷம்ஸி வல் கமர். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுகம் சூரியனை போன்றல்லவா பிரகாசிக்கும், சந்திரனை போன்றல்லவா பிரகாசிக்கும். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ருபையா பின் முஅவ்வித் ரலியல்லாஹு அன்ஹா அவரிடம் கேட்கப்பட்டது, சுஃபி லனா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருப்பார்கள் எங்களுக்கு கூறுங்களேன் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் கூறினார்கள், யா புனைய அன்பு மகனே, லவ் ராயித்தஹு அவர்களை நீ கண்டால், ராயித்த ஷம்ச தாலிஆ சூரியன் உதித்து வருவதை இல்லையா பார்ப்பாய். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், தாரமியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகின் அருமையை ஜாபிர் புன சமரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். ஒரு நாள் இரவு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறேன், விண்ணை பார்க்கிறேன், அங்கே சந்திரனும் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது, விண்ணிலே இருக்கிற சந்திரனையும் பார்க்கிறேன் பிரகாசிக்கிறது, மண்ணிலே இருக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்க்கிறேன், அவர்களும் பிரகாசிக்கிறார்கள், நான் திரும்ப திரும்ப இரண்டையுமே பார்த்து கொண்டிருக்கிறேன், இங்கேயும் ஒளி அங்கேயும் ஒளி, விண்ணிலும் ஒளி மண்ணிலும் ஒளி, இப்பொழுது ஃபயதன் ஹுவ அஹ்ஸனு அந்தி மினல் கமர், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த சந்திரனை விடவும் பேரழகு மிக்கவர்களாக எனக்கு திகழ்ந்தார்கள். திருமீதியிலே பதிவு செய்யப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற போது அவருடைய முகமெல்லாம் பிரகாசிக்கும். எப்படி பிரகாசிக்கும்? கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால் அவருடைய முகம் பிரகாசமாக ஒளியாக இருக்கும், விண்ணிலே இருக்கிற சந்திரன் பிளந்து அதன் துண்டு இந்த மண்ணிற்கு வருகை தந்து விட்டதோ என்று நாங்கள் கருதுகிற அளவிற்கு பிரகாசமாக இருக்கும் என்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை பற்றி சொன்ன இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு அணுவாக உணர்ந்து அதன் பலனை அனுபவித்தார்கள் அருமை தோழர்கள். ஒரு சமயத்திலே இந்த ஹதீஸை சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்தோம். ஒரு பெண்மணி யார் வந்தார், அவரிடம் துணி இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், இந்த ஆடையை என் கையாலேயே நெய்தேன், தாங்கள் அணிய வேண்டும் என்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வத்தோடு அதை வாங்கினார்கள், அணிந்தும் கொண்டார்கள், மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். இந்த நேரத்திலே ஒரு தோழர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், மிக அழகாக இருக்கிறதே, எனக்கு தந்து விடுங்களேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலட்டி கொடுத்தும் விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதற்கு பின்னாலே அருமை தோழர்கள் அந்த தோழரிடம் இந்த ட்ரெஸ்ஸை கேட்டு வாங்கினார் அல்லவா, அந்த தோழரை பார்த்து கேட்டார்கள், ஏங்க உங்களுக்கு தெரியத்தானே செய்யும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட யாரு எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துருவாங்களே, அப்படி இருக்கும் பொழுது ஏங்க கேட்டீங்க, எவ்வளவு ஆர்வத்தோடு அதை போட்டிருந்தாங்க என்று அவர்கள் கேட்டார்கள். இப்பொழுது அந்த தோழர் சொன்னால், அருமை தோழர்களே, அருமை நண்பர்களே, எனக்கும் தெரியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டால் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள், கொடுத்து விடுவார்கள் என்று எனக்கும் தெரியும், தெரிந்துதானே கேட்டேன். ஆனால் நீங்கள் நினைப்பது போன்று அந்த ஆடையை நான் சாதாரணமாக அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்கவில்லை, எனது உடம்பில் இருந்து உயிர் பிரிந்ததற்கு பின்னாலே என்னை கவனிடுவார்கள் அல்லவா, கவனிடப்படுகின்ற ஆடையாக இது இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் வாங்கி வைத்துக் கொண்டேன் என்றார்கள். அந்த தோழர் இந்த ஹதீஸை அறிவிக்கிற சஹல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த தோழர் விரும்பியது போன்றே அவர் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததற்கு பின்னாலே அந்த ஆடை கவனாக அணிவிக்கப்பட்டது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட பார்த்தீர்களா, ஏன் அவர்கள் இந்த ஆடையை வாங்கிக் கொள்ள வேண்டும், இதுதான் கவனாக அறிவிக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் விரும்பினார்கள். அந்த ஆடையின் மகத்துவம் என்ன என்பதை புரிந்திருந்தார்கள். காரணம், அவர்கள் சஹாபிகள். நம்மகிட்ட யாரா வந்து எது சிறந்த ஆடை என்ன நம்மகிட்ட கேட்டா நம்மெல்லாம் என்ன சொல்வோம், பட்டாடை என்போம், கஞ்சிப்பட்டு, ஆரணிப்பட்டு, பனாரஸ் பட்டெல்லாம் இருக்கிறது அல்லவா, அதைத்தான் சொல்லுவோம், பட்டாடை சிறந்த ஆடை என்று. ஆனால் இதே கேள்வியை அருமை தோழர்களிடத்திலே கேளுங்கள், எது சிறந்த ஆடை, அவர்கள் கூறுவார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித மேனியிலே பட்டாடை தான் சிறந்த ஆடை என்பார். காஞ்சி பட்டாடை அல்ல சிறந்த ஆடை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித மேனியிலே பட்டாடை சிறந்த ஆடை. ஏன் வாங்கி வைத்துக் கொண்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனியை தொட்டுவிட்ட ஆடையை அணிந்து கொண்டால் நரகத்தின் வேதனை நம்மை தொடாது என்பதை புரிந்து கொண்டார்கள், ஆகவேதான் அதை வாங்கி வைத்துக் கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இப்படி புரிந்து இருந்ததனால்தான் அவர்களுடைய உடை கூட ஷிஃபாவாக பயன்படுத்தப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலும் அவர்களுக்கு பிறகும் கூட அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜுப்பா என்னிடம் இருந்தது, நகசிலுஹா லில் மருதா, யாருக்காவது நோய் ஏற்பட்டு விட்டால் அதை தண்ணீரிலே கலந்து கொடுப்போம், யுஸ்தஷ்ஃபா பிஹா, அதன் மூலம் அவர்களுக்கு ஷிஃபா கிட்டும் என்றார்கள் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா யார், அன்னை ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா. ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா யார், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருமை துணைவியார். ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அருமை சகோதரி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க தான் சொல்றாங்க, அந்த ஜுப்பா என்னட்ட இருக்கும், நோயாப்பட்டவர்களுக்கு தண்ணீரில் கழுவி கொடுப்போம், ஷிஃபா. இதெல்லாம் சில பேருக்கு அறிவுக்கு பொருந்தடையங்க, அது எப்படிங்க ஒரு ட்ரெஸ்ஸை தண்ணீரில் கலந்து கொடுத்தாக்கா ஷிஃபா கிடைக்கும் என்று யாராவது சொன்னால் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கிறது குர்ஆனுடைய வசனம். ஏன்னா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இது ஹபூபி கமீசி ஹாதா, என்னுடைய இந்த சட்டையை கொண்டு செல்லுங்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை,
மகனாருடைய பிரிவை நினைத்து நினைத்து கண்ணில் வடித்து கண் பார்வை போய்விட்டது. இந்த நேரத்தில் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தாங்கள் அணிந்திருந்த கமீஸ் சட்டையை கொடுத்து அனுப்புகிறார்கள். இதஹபு பி கமீஸி ஹாதா, இந்த என் கமீஸ் சட்டையை கொண்டு செல்லுங்கள். ஃபல்குஹு அலா வஜ்ஹி அபி, என் தந்தையை முகத்திலே கொண்டு போய் வையுங்கள். யாதி பசீரா, கண் பார்வை என் தந்தைக்கு கிடைத்து விடும் என்றார்கள். இறைவன் இந்த வசனத்திலே பல்வேறு வரலாற்று நிகழ்ச்சியையும் படிப்பணிகளையும் நமக்கு சொல்லி தருகிறான். அதன் தொடராக பலம்மா அஞ்சா அல் பஷீரு, அந்த ஆடையை கொண்டு வந்தாங்கல்ல, அல்காஹு அலா வஜிஹி, அதை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் முகத்தில் வச்சாங்க. ஃபத்தத்த பஸீரா, கண் பார்வை கிடைத்து விட்டது. நான் சொல்லவில்லை, குர்ஆன் வசனம் சொல்லி காட்டுகிறது. அதுவும் ஆடைதானே, கண் பார்வை எப்படி கொடுத்தது? இது அறிவுக்கு பொருந்தன யாரும் சொல்ல முடியுமா? குர்ஆனுடைய வசனம், மறுத்தால் என்னாகும் கதி என்பது தெரியும். இறைவனுடைய வசனம் அது, எவராலும் மறுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு ஷிஃபாக்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று, நம்ம எல்லாம் பொதுவாகவே சொல்லுவோம், இந்த உலகத்தில் வாழும்போது வியாதி இல்லாம வாழணும், அதாங்க நல்லது. இந்த உலகத்தில் மகிழ்ச்சியா வாழணும்னு சொன்னாக்கா ரெண்டு விஷயம் இருக்கக்கூடாது, ஒன்று பகை, இன்னொன்று நோய், ரெண்டும் இருக்கக்கூடாது. பகை இல்லாமல் வாழ வேண்டும், நோய் இல்லாமல் வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு இருக்கலாம். சரி, இந்த ரெண்டும் இல்லாமல் இருப்பதற்கு என்ன வழி? பகை இல்லாமல் இருக்க வேண்டுமானால் பிறரை நேசிக்க வேண்டும், நோயில்லாமல் இருக்க வேண்டுமானால் சாப்பிடுவதற்கு முன்னால யோசிக்க வேண்டும். பிறரை நேசித்தல் பகை போய்விடும், சாப்பிடுவதற்கு முன் யோசித்தல் நோயும் போய்விடும். இதனால ஆனா இன்னைக்கு பாத்தீங்களாக்கா இந்த சாப்பாடு விஷயத்துலதான் எல்லாருமே ரொம்பவும் கவனம் செலுத்துறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, வாழ்வதோ உண்ணுவதற்குத்தானோ என்று அப்படிலாம் கிடையாது. வாழ்வதற்காக சாப்பிட வேண்டுமே தவிர சாப்பிடுவதற்காக வாழக்கூடாது. ஆனா இன்னைக்கு சில பேர் சாப்பிடுவதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுற்றி சுற்றி அந்த உணவை பத்தியே தான் கவலை, எல்லா கவலையும் சுற்றி அங்கதான் வரும். ஒருவருக்கு கவலை சாப்பிடுவதற்கு உணவில்லையே, இன்னும் சிலருக்கு கவலை உணவிருந்தும் சாப்பிட முடியவில்லையே, இன்னும் சிலருக்கு கவலை சாப்பிட்ட உணவு செரிக்கவில்லையே. இப்படி கவலை எல்லாம் உணவை தான் சுற்றி வருகிறது. அந்த உணவை கண்ட்ரோல் பண்ணா வியாதி போய்விடும். இந்த வியாதியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் அகற்றிருக்கிறார்கள். அவற்றில் ஒன்றுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹைபர் யுத்தத்திலே இருக்கிறார்கள், கண்வழி ஏற்பட்டு விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அருமை தோழர்களுக்கு மத்தியிலே, லவுஅத்தி என்ன ஹாதிக ராஜா, இந்த கொடியை நான் கொடுப்பேன், கதன் ஒருவருக்கு, ரஜுலன் நாளை ஒருவருக்கு, கதன் என்றால் நாளைக்கு கொடுப்பேன், ரஜுலன் ஒருவருக்கு கொடுப்பேன், யுஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, அவர் யார் தெரியுமா, அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கக்கூடியவர், அப்படிப்பட்டவருடைய கையிலே இந்த கொடியை கொடுப்பேன், அவர் மூலம் வெற்றியும் கிடைக்கும் என்றார்கள். அடுத்த நாள் ஒவ்வொரு தோழரும் எதிர்பார்ப்பிலே இருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே ஒருவரின் கையிலே கொடுப்பேன் என்று, அந்த நபர் நானாக இருக்கக்கூடாதா, இல்லை இல்லை நானாக இருக்கக்கூடாதா என்று ஒவ்வொரு தோழரும் ஏங்கி தவிக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அன்றன்னைக்கு எனக்கும் இந்த ஆர்வம் இருந்தது, இன்னும் சொல்ல போனால் நான் பதவியை விரும்புவதே இல்லை, ஆனால் அன்றைக்கு விரும்பினேன். யாருக்கு கொடி வழங்கப்படுகிறதோ அவர்தானே அந்த போருக்கு தளபதி, போர் தளபதி, அது ஒரு பதவி தானே, என்றைக்கும் நான் பதவி விரும்புவதில்லை, அன்றைக்கு விரும்பினேன். ஏ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாசகம், ஒருவருக்கு நான் கொடுப்பேன், அவர் யார் தெரியுமா, அவர் அல்லாஹ்வை நேசிக்கிறார், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நேசிக்கிறார், என் கையிலே அந்த கொடி வழங்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்வை நேசித்தவனாக நான் ஆகிவிடுவேனே, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தவராக நான் ஆகிவிடுவேனே என்பதற்காக நானும் விரும்பினேன்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், அந்த அடுத்த நாள் காலை எல்லோரும் குழுமி இருக்கின்ற போது என் கால்களை உயர்த்தி உயர்த்தி என் தலை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியுமாறு நான் உயர்த்தி உயர்த்தி காண்பித்தேன். காரணம், என்னை அழைத்து விட மாட்டார்களா, எனக்கு அதை தரமாட்டார்களா என்பதற்காகத்தான். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஐனா அலி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே என்றார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் கண்கோழியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அழைத்து வாருங்கள். அழைத்து வரப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய முபாரக்கான உமிழ்நீரை எடுத்து கண்ணிலேயே தடவினார்கள். அடுத்த கணம் கண் வலி போய்விட்டது என்பது மட்டுமல்ல, கண் வலி இருந்தது என்கின்ற அடையாளமும் சேர்ந்து போய்விட்டது. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். நமக்கெல்லாம் கண் வலி வந்தா கடையில போய் டிராப்ஸ் வாங்கி ஊத்துவோம், ஆயின்மெண்ட் வாங்கி போடுவோம், கண் வலி போயிடும். ஆனா அந்த சிவப்பு கொள்ளர் உட்கார்ந்துட்டு இருக்காரு ரெண்டு மூணு நாளைக்கு. அதை பார்த்துட்டு சில பேர் துக்கம் விசாரிப்பாங்க, என்ன கண் வலியான்றலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன தெரியுமா? கண் வலி போனது, கண் வலி இருந்தது என்ற அடையாளமும் போய்விட்டது. இதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ட்ரீட்மெண்ட். அப்துல்லா இப்னு அத்யப் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை ஒரு வேலையை நிமித்தமாக அனுப்பி வைத்தார்கள். அந்த வேலையை முடித்து கொண்டு நான் வருகின்ற போது படி இறங்கினேன், கால் இழறி கீழே விழுந்தேன். எனது கால் எலும்பு முறிந்து போய்விட்டது. நான் அணிந்திருந்த தலப்பாகை எடுத்து என் காலை கட்டி கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து முறையிட்டேன். உபு சுத்த ரிஜலக், உங்க காலை நீட்டுங்க அப்படின்னு நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டினேன். மசஹபி எதிஹி, தனது கையால் தடவினார்கள். அடுத்த கணம் எலும்பு முறிவு அகன்று போய்விட்டது. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டது. இன்னைக்கு மருத்துவத்துறையிலே முன்னேறிட்டோம் சொல்றாங்க, நெஞ்சு நிமிர்த்து பேசுறோம், மருத்துவத்துறையில முன்னேறிட்டோம், உண்மைதான். ஆனா இன்றைக்கு எந்த மருத்துவராவது இந்த சிகிச்சை கொடுக்க முடியுமா? யாருக்காவது கையோ காலோ முறிஞ்சு போச்சு வச்சிருக்கீங்க, எலும்பு முறிஞ்சு போச்சு ஆக்சிடென்ட்ல, அந்த கட்டு இந்த கட்டு மாவு கட்டு எல்லா கட்டையும் போட்டு நாட்கணக்கிலே வாரக்கணக்கிலே வருடக்கணக்கிலே பெட்டில வச்சிடறாங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவுகிறார்கள், ஒரு தடவைதான் எலும்பு முறிவை காணோம். இன்னைக்கு பல கட்டு போடுறது மட்டுமல்ல, எல்லா கட்டையும் போட்டதுக்கு பின்னால டாக்டர் அந்த பேஷண்ட சொல்றாரு, கட்டு கட்டு பணத்தை அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. சரி, இந்த பேஷண்டா இருந்தவரும் கூட கட்டு கட்டா பணத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நிலை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுதான். அதனால தான் நம்ம மௌலிது ஓதுகின்ற போது அஸ்ஸலாமு அலைக்க யா முபரி சகாமி, நோயை அகற்றியவர்களே அல்லாவின் சாந்தி உங்களுக்கு உண்டாகட்டும் என்று நாம் சொல்வதுடைய நோக்கமே இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நோய்களை அகற்றியிருக்கிறார்கள். யதார்த்தத்தில் இறைவன் அகற்றுகிறான். காரணமாக இருந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போல அவர்களுடைய முடி கூட ஷிஃபா கொடுத்திருக்கிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருமுடியை ஒரு வெள்ளி டப்பாவில் வைத்திருந்தார்கள். காரணம், அந்த முடிக்கும் ஒரு மரியாதை, ஆக வெள்ளி டப்பாவில் வைத்திருந்தார்கள். யாருக்காவது நோய் ஏற்பட்டு விட்டால் தண்ணீர் கொண்டு வரப்படும். உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வெள்ளி டப்பாவை எடுப்பாங்க, திறப்பாங்க, முடி எடுப்பாங்க, தண்ணீரிலே கழுவாங்க, கொடுப்பாங்க. புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதனால மற்றவர்களை போன்று எடைபோட்டு விடாதீர்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவர்களுடைய முடி கூட ஷிஃபா கொடுக்கும். அப்படித்தான் சஹாபிகள் கருதினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. மினாவிலே தலைமுடி இறக்கணும், ஆண்கள் எல்லாம் ஒட்டடிக்கணும். பெண்களாக இருந்தால் நுனிப்பகுதியில் ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு கட் பண்ணா போதும். ஆனால் ஆண்கள் மொட்டை அடிப்பது தான் சிறந்தது. அந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க ஹஜ்ஜும் போது. மினாவில் முடி இறக்கவரை அழைத்தார்கள், வலது பக்கத்தை காண்பித்தார்கள், அவர் முடி இறக்கினார். அபு தலஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டாங்க, இந்தாங்க பிடிங்க. அப்புறம் இடது பக்கத்தை காமிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முடி இறக்கப்பட்டது. அபு தலஹா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டாங்க, இங்க வாங்க இந்த அப்படிங்க. ஏன் வலது இடது அப்படி காமிச்சாங்க? நாமும் அப்படித்தான். கடைக்கு போனோம்னு வச்சுக்கிறேங்க, சலூன் கடைக்கு ஏதோ உட்காந்தா இருந்தாலும் எப்படியோ வெட்டான் இருக்க கூடாது. அவர் வலது பக்கம் ஆரம்பிக்கிறான்னு பார்க்கணும் இல்லையா சொல்லணும். இங்க ஆரம்பி நம்ம குழந்தைகளுக்கு மொட்டை அடிப்போம்ல, அப்பவும் அப்படித்தான் சொல்லணும், வலது பக்கத்தில் ஆரம்பிண்டு. அது சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவைகளை எல்லாம் வலதை கொண்டுதான் ஆரம்பிப்பார்கள். செருப்பு அணிவதாக இருந்தால் வலது, சட்டை போடுவதாக இருந்தால் வலது,
தலை வாருவதாக இருந்தாலும் வலது. இதை ஆயிஷா சத்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு வலதை விரும்புவார்கள். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டாங்கல்ல, அதுக்கு அடுத்து சொல்றாங்க யக்ஸிமுஹு பைனன்னாஸ். அபூ தலஹா அவர்களே, இங்கே குழுமி இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த முடியை பங்கீடு செய்து கொடுங்கள் என்றார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஏன் பங்கீடு செய்து கொடுக்க வேண்டும்? அந்த முடிக்கண்டு தனி மகத்துவம் இருப்பதால் தானே? இல்லை மற்ற முடிகளை போன்றுதான் இந்த முடியும் என்றால் பங்கீடு செய்து கொடுங்கள் என்று சொல்ல தேவையில்லையே. எல்லோருக்கும் கொடுக்கப்படும். இன்னைக்கு உலகம் முழுவதிலும் வியாபித்து இருக்கிற எல்லா இடங்களிலும் அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமுடி இருக்கிறது அல்லவா? அப்போது வழங்கப்பட்டது தான். இன்னைக்கு உலகம் முழுவதும் இருந்துகிட்டு இருக்கு. அதை கொண்டு இறைவன் முஸ்லிம்களுக்கு பலனை அளித்து கொண்டு தான் இருக்கிறான். ஏன் இப்ப நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லணும். தமிழ்ல வந்து முடி அப்படிங்கிறோம். உடம்புல ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு பேர் ஒரு காரணத்தோட தான் இருக்குது. முடியும் அப்படிதான். இப்ப உடம்புல மொத்த உடம்பிலே கால் பகுதி தான் கால், அதான் கால். கீழே ஒருத்தன் விழுந்தா மண்ணில் போய் தரையில் போய் முட்டும்ல, முத முதலாக முட்டுறது தான் முட்டி. அதுதான் கீழே வந்து அதான் போய் முட்டும். இடுப்பு இருக்கிறதுல உடம்புல பாதி அரை பகுதி தான் இந்த இடுப்பு. அதை தான் இடுப்பிலே கட்டுகின்ற கயிறுக்கு அரைஞான் கயிறு என்பார்கள். அரை அதற்கு மேலே இடுப்புக்கு மேலே வயிறு. ஏன் தெரியுமா வயிறு? நம்ம சாப்பிடும் போது உள்ள அந்த உணவையெல்லாம் வா இரு என்று சொல்வதனால வயிறு. அப்புறம் அதுக்கு மேல கழுத்து. தலையையும் உடம்பையும் இழுத்து பிடிப்பதால் கழுத்து. அதுக்கு மேல தலை. உடலையே இயக்குகின்ற தலைவன் மூளை அங்கதான் இருக்குது. தலை தலையில முடி. அதுக்கு மேல ஒண்ணுமில்லை, முடி முடி. அந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி, முடி என்று கூட சொல்லாமல் திருமுடி என்று சொல்ல வேண்டும். இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவிற்கு விளக்கம் தருவதிலே தன்னிகரற்ற மேதை அவர்கள். இப்னு சீனா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தினர் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி எனக்கு கிடைத்தது. எப்படி தெரியுமா? நான் கொண்டாடுகிறேன். இந்த உலகம் முழுவதும் கிடைத்தால் கூட எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி இல்லை, ஆனா இன்றைக்கு அப்படி மகிழ்ச்சி இருக்கிறது. இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் சேர்ந்து கிடைத்தாலும் கூட அவ்வளவு மகிழ்ச்சி அடைய மாட்டேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமுடி கிடைத்ததல்லவா, அதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன், குதூகலம் அடைகிறேன் என்கிறார்கள் இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் தான் சொல்லாங்க, புரிந்து கொண்ட நல்ல புத்திமான்கள் புண்ணியம் சுமந்து கொண்டார்கள். சஹாபிகள் அப்படித்தான், இமாம்கள் அப்படித்தான், இன்றைக்கு நாமும் அப்படித்தான். புரிந்து கொண்டவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருந்தால் பாவம் புண்ணாகி போனார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி விளங்க வேண்டும்? அவர்கள் இந்த உலகத்திற்கு வருகை தந்ததால் அவர்கள் பிறந்த இடமும் சொர்க்கத்து பொருளை பெற்றிருக்கிறது, அவர்கள் மறைந்த இடமும் சொர்க்கத்து பொருளை பெற்றிருக்கிறது. நமக்கு தெரியும் அல்லவா, மக்காவிலே ஹஜருல் அஸ்வத் கண்டு இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கல்லை பற்றி சொன்னார்கள், இது சொர்க்கத்திலிருந்து வந்த கல், வெண்மை நிறம் உள்ள கல், பாலை விடவும் வெண்மையாக இருந்தது, மனிதர்களின் பாவங்களை சுமந்து சுமந்து கருநிறமாக மாறிவிட்டது. திருமிதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஜருல் அஸ்வத் என்றால கருப்பு கல் தானே. ஹஜர் என்றால் கல், அஸ்வத் என்றால் கருப்பு. ஹஜருல் அஸ்வத்னா கருப்பு கல். அதுக்கு அர்த்தமே அதுதான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்றாங்க, இது சொர்க்கத்திலிருந்து வந்த கல். யாராவது சொர்க்கத்து பொருளை இந்த உலகத்திலேயே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா, செல்லுங்கள் மக்காவிற்கு, ஹஜர் அஸ்வதை பாருங்கள், சொர்க்கத்து பொருளை பார்த்து விட்டீர்கள். இங்கே மதீனாவிற்கு வாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா பைன பைத்தி வ மிம்பரி ரௌலத்துன் மர்ரியாதுல் ஜன்னா, எனது வீட்டுக்கும் மிம்பர் படிக்கும் மத்தியில் இருக்கிற இடம் சொர்க்கத்தின் பூந்தோட்டங்களில் ஒரு தோட்டம் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னைக்கு கூட அடையாளத்திற்காக இளம் பச்சை நிறத்தில் விரிப்பு விரிக்கப்பட்டிருக்கும் அந்த இடம் மட்டும். அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன போட்டிங்கிறீங்க? பகல் நேரம் போக முடியாது, போனாலும் சரியாக நின்றாலும் தொட முடியாது, இருக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்போ யாராலும் நல்லா போகணும், ஆரம்பரை இருக்கணும், ராகத்தா இருக்கணும், தொழுவணும், திக்ரி செய்யணும் விரும்புறீங்களா? நடுநிசி நேரத்திலே செல்லுங்கள். 12:30 மணி, 1 மணி, 1:30 மணி அப்ப செல்லுங்கள். காலியாக இருக்கும், அப்பொழுதும் கொஞ்சம் கூட்டம் இருக்கும். ஆஷிக்கீன்கள் எப்படி விடுவார்கள்?
ஆசத்தின் நம்ம மாதிரி இஷ்டுள்ளவங்களா இருக்கிறாங்கல்ல, ஆனாலும் கூட அந்த இடத்திற்கு செல்லலாம், அமரலாம், தொழலாம், விக்கிரி செய்யலாம், செல்லலாம், அந்த மாதிரி இருக்கும். ஏன் அந்த மஸ்ஜிதின் நபவி எவ்வளவு பெரிய இடம், அந்த இடம் மட்டும் சொர்க்கத்தின் பூந்தோட்டம் என்ற சிறப்புக்கு எப்படி வந்தது கேள்வி வருகிறது அல்லவா? ஒன்றுமில்லை, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் அதிகம் தொழுத இடம் அது. அவர்கள் அதிகம் தொழுத இடம் இந்த மண்ணிலேயே சொர்க்கமானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த இடத்தை பற்றி இப்படி சொன்னார்கள் அல்லவா? அதற்கு விளக்கமாக இமாம் நபவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்கின்ற மார்க்கம் அஹ்மதி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த இடம் பெயர்க்கப்பட்டு நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே கொண்டு போய் வைக்கப்படும் என்கிறார்கள். அப்படியானால் அந்த ரௌலாவை ஒருவர் பார்த்து விட்டால் சொர்க்கத்திற்கு செல்லவிருக்கிற பொருளை பார்க்கிறார். பிறந்த இடம் மக்காவிலே சொர்க்கத்திலிருந்து வந்த பொருளை பார்க்கிறார் ஹஜ்ஜருல் அஸ்வத். மறைந்த இடமான மதீனாவிற்கு சென்று ரௌலாவை பார்த்து விட்டால் சொர்க்கத்திற்கு போகவிருக்கிற பொருளை பார்க்கிறார். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறப்பால் கிடைத்தது. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணங்கள் என்ன தெரியுமா? நாமெல்லாம் ஆச்சரியப்பட வேண்டும், அப்படி அவர்களுடைய குணம் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரை மன்னித்து விடுவார்கள், பெருந்தன்மையோடு நடப்பார்கள். அவர்களுக்கு இன்னல் கொடுத்தவர்களுக்கு சாபமிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கப்படுகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னிலம் உபஹத்துல ஆனன், சாபமிடுவதற்காக நான் அனுப்பி வைக்கப்பட்டேன் இந்த உலகத்திற்கு. பெண்ணமா படைத்து ரஹமத்தன், அருக்குடையாக வல்லவா அனுப்பி வைக்கப்பட்டேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் மன்னித்தார்கள். அவர்கள் நடந்த பாதையிலே கற்களை புதைத்து வைத்தார்கள், அவர்களையும் மன்னித்தார்கள். அவர்கள் நடந்த பாதையிலே முட்களை புதைத்து வைத்தார்கள், அவர்களையும் மன்னித்தார்கள். அவர்கள் தொழுத போது அவர்கள் தலையை கீழே வைக்கிறார்கள், மிகப்பெரிய ஒட்டக குடலை தலையிலே போட்டு கை கொட்டி சிரித்தது அந்த கூட்டம், அவர்களையும் மன்னித்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்கா வெற்றியின் போது அவர்கள் எல்லாம் பயந்தார்கள், நாம் செய்த கொடுமைக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் தகுமே, இன்னைக்கு என்ன ஆகும்? நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னை கண்டு என் பயப்படுகிறேன். இன்னமாத்தின் காணத்து தவுக்குள்ளுள் கதீர், காய்ந்த ரொட்டி துண்டை தின்று வளர்ந்த சாதாரண பெண்மணியின் மகன்தானே நான், என்னை கண்டு என் அஞ்சுகிறீர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் பொது மன்னிப்பு வழங்கினேன் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் மூலிதிரே நான் ஓதுகின்ற போது அன்ட கஃபாருல் ஹதாயா, யா ரசூலல்லாஹ், நீங்கள் தவறுகளை மன்னித்தவர்கள் என்று நாம் கூறுகிறோம் அல்லவா. அதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிப்பு நகரம் செல்கிறார்கள். அங்கிருந்த பெரியவர்கள் சொற்களால் அடித்தார்கள் என்றால் சிறியவர்களோ கற்களால் அடித்தார்கள். இந்த செய்தி கேட்ட ஒரு கவிஞன் சொன்னான், விந்தை மனிதர்களாக இருக்கிறார்களே இவர்கள், விசித்திரமான மனிதர்களாக அல்லவா இருக்கிறார்கள். இதனால் வரைக்கும் கற்களின் மீது பூக்களை பொழிந்தவர்கள் இன்று ஒரு பூவின் மீதல்லவா கற்களை பொழிகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பூவின் மீது கற்களை பொழிகிறார்கள்? இத்தனை ஆண்டு காலங்கள் கற்களை வணங்கினார்கள், கற்கள் மீது பூக்களை தூவினார்கள். இந்திய மனிதர்களாக இருக்கிறார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த துன்பங்கள் துயரங்கள் அவர்களை வரலாறு முழுவதும் நிரம்பி இருக்கிறது. அதனால்தான் ஒரு அறிஞன் சொன்னான், உலக வரலாற்று தலைவர்களுடைய சரித்திரங்களை எல்லாம் நான் படித்திருக்கிறேன். நான் அந்த புத்தகங்களை படிக்கின்ற போதெல்லாம் தாள்களை புரட்டுவேன், எனது எச்சிலை தொட்டு தொட்டு தாள்களை புரட்டுவேன். அதுதான் எனக்கு வழக்கம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று புத்தகத்தை நான் படித்த போது தாள்களை புரட்டினேன், எனது கண்ணீரை தொட்டு தொட்டு தாள்களை புரட்டினேன் என்றான். அப்படிப்பட்ட வரலாறு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறு. அவ்வளவு துன்பங்கள் கொடுத்த மக்கள், இப்போது நம்மளவும் சொல்லுவோம், நான் மன்னிச்சுட்டேங்க, வர அவர் இவர் அடிச்சிருப்பாரு, நான் மன்னிச்சுட்டேன், இவரால் திருப்பி அடிக்க முடியாது, அதனால மன்னிச்சுட்டாரு. அப்படி இருக்கல, வர பேசிட்டாரு, நான் மன்னிச்சுட்டேன், திருப்பி பேசினா அடிவிடும், அதனால சும்மா இருந்தார். இப்படி இருக்கு, இதுவும் ஒரு வகை மன்னிப்பு தான். ஏன் இல்லையாண்டா இறைவனிடம் மாட்டிக்கொள்வார் அல்லவா அவர்,
மன்னித்தது அவருக்கு மறுமையை கவனித்து நல்லது தான். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னித்தார்கள் அல்லவா? எப்படி தெரியுமா? நினைத்தால் எதுவும் செய்ய முடியும். அப்படிப்பட்ட அதிகாரம் மன்னர் அரசர் தண்டனை வழங்க முடியும். அந்த நிலைகளை இருந்து கொண்டு மன்னிக்கிறார்கள், அதுதான் பெருந்தன்மை. அதனால தான் மக்களை அசிசித்து போனார்கள். இப்படியும் ஒரு மனிதரா, மனித புனிதரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அருண் குணங்களை பற்றித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை இன்னைக்கு சொல்லிப்பாங்க. அவ எப்படி புரிய வேண்டுமோ அப்படி புரிய வேண்டும். அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் புரியவில்லை. அணுகின்ற முறை பற்றாது, தன்னை வச்சு அட போடுறாங்க. நம்மளாம் இப்படித்தானே, நாமளும் மனிதர் தானே, அவ்வளவு மனிதர் தானே, இப்படி ஏ மனிதர்கள் என்னெல்லாம் பண்ற அணுகுமுறைகள். ஒருத்தன் தெருவில் விசிறி வித்துக்கிட்டு போனான், பணவோட விசிறிதான், 100 ரூபாய் 100 ரூபாய் நான் கூப்பிட்டாரு. என்னடா 100 ரூபாங்கிற, 5 ரூபா தானே விற்குது எல்லா இடத்துலையும், அவ்வளோ 10 ரூபா விற்கும். அவன் சொன்னா இல்லைங்க, இது 100 வருஷம் உழைக்கும், அதனால 100 ரூபா. இவரும் வாங்கிட்டாரு. கொஞ்ச நாள் தான் கிழிஞ்சு போச்சு, எப்படா வருவான் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் வந்தான், பிடிச்சுக்கிட்டாரு. என்ன 100 வருஷம் உழைக்குமா? கிழிஞ்சு போச்ச. அவன் நான் இல்லை அப்படின்னா கிழிஞ்சிருக்காரு பாரு, காமிச்சார் கிழிஞ்சு போச்சு. அவன் கேட்டான், ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்துருக்கு, அதனால தான். எப்படிங்க வீசுனீங்க நீங்கள்? அந்த சொன்னார், எனக்கு முன்னால விசிறி இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்படி தான் வீசினேன்றாரு. அதான் தப்புன்னா, அப்படி வீசுனா கிளியத்தான் செய்யும், அப்படி வீசக்கூடாது. உங்க முகத்துக்கு முன்னால விசிறி வச்சுக்கிட்டு உங்க முகத்தை தான் இங்கே இங்கேயும் ஆட்டணும், அப்பத்தான் அது 100 வருஷம். அணுகின்ற முறைகள், நடுநிசி நேரம் கடுமையான இருட்டில் கண் தெரியாத ஒராளு விளக்கு பிடிச்சிக்கிட்டு போறாரு. அவனை கேட்டான், உனக்கு தான் கண் தெரியாத, நீ ஏன் விளக்கு பிடிச்சிக்கிட்டு போற? அதுக்கு அவன் சொன்னான், எனக்கு கண் தெரியாத உண்மைதான், உங்களை மாதிரி கண் தெரியற சில பேரு என் மேல வந்து மோதிடுறாங்க, அதனால தான் நான் விளக்க பிடிச்சிட்டு போறேன். இப்ப புரியுதா? ஒவ்வொருடைய செயல்பாட்டிலும் அணுகுமுறைகள் அது எப்படி இருக்கிறது என்று பார்க்கணும். வெளிப்படை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும், அற்புதமான அருங்குணங்களை அல்லவா பெற்றிருந்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தவருடைய உள்ளத்திற்கு நோவினை கொடுக்காதவாறு அவர்கள் நடந்து கொள்வார்கள். அப்படி ஒரு சிறப்பு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை தோழர்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்தை சொன்னார்கள். நாளை மறுமையிலே 70,000 நபர்கள் எந்த விசாரணையும் இல்லாமல் சொர்க்கத்திற்குள்ளே பிரவேசிப்பார்கள். இப்படி சொல்லி முடித்த உடனே சபையில இருந்த உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யார சூழல்லா, அந்த 70,000 பேர்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும், துவா செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மின்ஹும், நீங்கள் அவர்களில் ஒருவர் தான் என்றார்கள். அடுத்து இன்னொரு தோழர் எழுந்தார், யார சூழல்லா, தாங்கள் கூறிய 70,000 நபர்களில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபக்கக பிஹா உக்காஷா, உங்களை உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு முந்திக் கொண்டு விட்டார்கள், அமருங்கள் என்றார்கள். புகாரிலே பதிவு செய்யப்பட்டது. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு கேட்ட போது, நீங்கள் அந்த 70,000 நபர்களில் ஒருவர் தான் என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தோழரை பார்த்து, அவர்களில் ஒருவராக நீங்கள் இல்லை என்று சொல்லி இருக்கலாம் தானே, ஆனால் அப்படி சொன்னால் அவருடைய உள்ளம் புண்படுமோ, யோசிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் அந்த கூட்டத்தில் இல்லை என்றால் வருத்தப்படுவாரே. ஆகவே தான் உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு முந்திக் கொண்டு விட்டார்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி பேசினார்கள். அதுதான் இறைவன் புகழ்ந்து பேசுகிறானே, நபி அவர்களே நீங்கள் மேலான நற்குணத்திலே இருக்கிறீர்கள் என்று ஏன் இறைவன் புகழ்ந்து பேச வேண்டும்? ஆயிஷா சத்யாக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் எப்படி இருந்தது? கான ஹுலுகுஹால் குர்ஆன், அவருடைய குணமா குர்ஆனாக இருந்தது. ஆயிஷா சத்யாக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதில் சொன்னார்கள். இதற்கு பெரும்பாலும் விளக்கம் அளிப்பார்கள், குர்ஆன் எப்படி நடக்க வேண்டும் என்று கூறுகிறதோ அப்படி நடந்தார்கள் என்பதுதான் இதன் விளக்கம் என்கிறார்கள். ஒரு நபிக்கு இது ஒரு விளக்கமா? குர்ஆன் சொன்னதின் பிரகாரம் நடந்தார்களாம் ஒரு நபி. மற்றவர்களை குர்ஆனின் பிரகாரம் நடக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் தானே நபி, அவர்கள் குர்ஆன் பிரகாரம் எப்படி நடக்காமல் இருப்பார்கள்? ஒரு நபி இறை தூதர் குர்ஆனின் சொல்வதை போன்று நடந்தார் என்று சொல்வது ஒரு பெருமையா?
ஒரு நம்பி அப்படித்தானே இருப்பார், அப்படித்தானே இருக்க வேண்டும். அங்கே ஆயிஷா சித்தியக்காரர் எல்லாம் ஹசன் விளக்கம் வேறு குர்ஆனாக இருந்தது. குர்ஆனை பற்றி குர்ஆன் என்ன சொல்லி தருகிறது, குர்ஆன் எவ்வளவு வலிமை மிக்கது, ஆற்றல் மிக்கது, எவ்வளவு கருத்து வளம் செறிந்ததாக இருக்கிறது என்பதை குர்ஆனே தன்னை பற்றி பேசுகிறது. வலவு அன்னமா ஃபில் அர்லி மின் ஷஜரத்தின் அக்கலாமுன் வல் பஹ்ரு யமுத்துஹு, மண்ணிலே விளைந்து நிற்கிற மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி எழுதுகோள்களாக மாற்றி வைத்துக் கொண்டு கடல் நீரை எல்லாம் மைத்துளிகளாக மாற்றி குர்ஆனின் விளக்கத்தை எழுத ஆரம்பித்தால் எழுதுவோம் எழுதுவோம் எழுதி கொண்டே இருப்போம், மரங்கள் எல்லாம் முடிந்து போய்விடும், கடல் நீர் எல்லாம் தீர்ந்து போய்விடும். மா நஃபிதத்து கலிமாத்துல்லா, ஆனால் அல்லாஹ்வுடைய வசனத்தின் விளக்கங்கள் முடிந்து போகாது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். உடைய குணத்தை பத்தி அவ்வளவு சாதாரணமா கேக்குறீங்க, அது குர்ஆன்ங்க. எழுது முடிக்க முடியுமா, சொல்லித்தான் முடிக்க முடியுமா? குர்ஆனை போன்றதல்லவா அது என்கின்ற விளக்கத்திலே தான் ஆயிஷா சித்தியக்கா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அருங்குணங்களை போதிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய மகத்துவம் என்ன என்பது இவர்கள் புரிவார்கள். பிள்ளைகள் சிறுவர்கள் சிறுமிகள் விளக்கத்தோடு தான் இருக்கிறாங்க. நம்ம தான் கொடுக்கல மார்க்கத்தை, குறை நம்மிடம் தான் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு யாருக்கு எதை போதிக்கப்படுதோ அதையே திருப்பி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படி போயிடக்கூடாது, நாம் யோசிக்க வேண்டும், அதுதான் ரொம்ப நல்லது. வீட்டுக்கு விருந்தால் வந்தாங்க, மாமா வீட்டுக்காரர் அத்தா சொன்னாரு மாமாவை சாப்பிட கூப்பிடு. அந்த புள்ள போய் மாமா சாப்பிடவா அப்படின்னு பாப்பாக்காரர் சொன்னாரு மாமாவை மரியாதையா கூப்பிடுமா. அந்த கூட சொல்லுது மாமா மரியாதையா சாப்பிடுவா. எப்படி சொல்றோமோ அப்படி சொல்லுது, கிளிப்பிள்ளை பாடம். அப்படி சில பேர் இருக்கிறார்கள், யோசிப்பதே இல்லை, படிப்பதில்லை, சிந்திப்பதில்லை. யாரா சொல்லிக் கொடுத்தால் அதை கொண்டு போய் ஒப்பிப்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருங்குணங்கள், அவர்கள் முசாஃபகா செய்தால் யாரிடம் முசாஃபகா செய்கிறார்களோ கை கொடுக்கிறார்களோ அவர் தனது கையை எடுக்காத வரைக்கும் தனது கையை எடுக்க மாட்டார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முசாஃபா செய்கின்ற போது அவர் தனது முகத்தை திருப்பாத வரைக்கும் தனது முகத்தை திருப்ப மாட்டார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம், நாம் உடனடியாக கையெடுத்து கொண்டால் முகத்தை திருப்பிக் கொண்டால் அதனால் அவர் வருந்துவாரோ என்கின்ற எண்ணம் தான். அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடையது. பொதுவாக சொல்வார்கள், அழகு என்பது இரண்டு வகை, வெளி அழகு உள் அழகு. காய் வெளி அழகு மாங்காய், உள்ளழகு தேங்காய். பழம் வெளி அழகு ஆப்பிள், உள்ளழகு பலா. பறவை வெளி அழகு மயில், உள்ளழகு குயில். மனிதன் வெளி அழகு நாகரிகம், உள்ளழகு பண்பாடு. இந்த இரண்டு அழகுகளும் ஒருங்கே சேர்ந்து வழங்கப்பட்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களை முன்மாதிரியாக கொண்டு வாழ்க்கை நடத்துகின்ற நற்பாக்கியத்தை நமது எல்லோருக்கும் இல்லாமல் இறைவன் வழங்கிடுவானாக. ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.